yeah ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நான் உங்கள் கேவிஎஸ் இது உங்கள் ஃபேவரட் கேமிங் வித் கேவிஎஸ் ஸோ இன்றைக்கி நம்ம வீட்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாப் ஃபைவ் அப்டேட் தான் என்ன ப்ரோ டெய்லியுமே டாப் ஃபைவ் அப்டேட் தானா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்ன பண்ணுறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வேறு இப்போதைக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ஸோ இந்த ப்ராப்ளமாக நான் இன்னையோட எப்படியாவது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு கேம் பிளே போகிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ என்ன ப்ரோ ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு எட்டாம் தேதியிலேருந்து ஸ்கூலில் வச்சுட்டாங்க அப்படின்றது தான் ஸோ இதை நான் எப்படி சொல்கிறது சோகமாக சொல்கிறது தான் சொல்கிறதா இல்லை சந்தோஷமாக சொல்கிறதான்னு தெரில அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு பண்டல் விட்டுருக்கானுங்க ஸோ இதுதான் அந்த பண்டல் ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இருக்கிறதுலே ஒரு மொக்க ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கு பிடிக்காத ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது சரி ஓகே ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் அப்டேட் ஸோ பார்க்கறதுக்கு செம்மையாக தான் ஸோ எனக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யார் யாருக்கெல்லாம் எட்டாம் தேதியிலேருந்து ஸ்கூலு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா சரி வாங்க இப்போ நம்ம செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ செகண்ட் அப்டேட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ரொம்ப நாளைக்கு ஏதோ பண்டில் விட்டானுங்க ஸோ அந்த விஷயத்துலாமும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் என்னன்றத பார்க்கலாம் ஸோ அந்த கிரிக்கெட் பண்டில் பேக்குன்னு போட்டிருந்து எப்பரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பேக் தான் அதை பற்றியும் போட்டிருக்கேன் மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள் அண்ட் நம்ம பார்க்குற அந்த ரெண்டாவது அப்டேட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக் தான் என்ன ப்ரோ குவாலிட்டியெலாம் ரொம்ப மக்களாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளியர் ஃபோட்டோஸ் கிடைக்கல ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தந்தான் எடுத்து கொடுத்தது ஸோ எனக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டைம் இல்லை இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கிடச்சிது சரி நம்ம வீடியோ பண்ணி போட்டுடலாமே அப்படின்ட்டு ஒரு முடிவில் வந்துவிட்டேன் இந்த பே இந்த அப்டேட் எல்லாமே என் ஃப்ரெண்டு தான் எடுத்து கொடுத்தது அண்ட் இந்த பேக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தாங்க இஸ் வரப்போகுது ஸோ இந்த அப்டேட் எப்போ ப்ரோ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரும் ப்ரோ பிப்ரவரியிலே இருக்கிறதே இருபத்தி எட்டு தான் எப்படி ப்ரோ முப்பது வரும் அப்படி கேட்டிங்கனாக்கா சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன் ஸோ இந்த அப்டேட் என்னைக்கு வரும் அப்படின்றத அவங்க இன்னும் சொல்லலை பட் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச அப்டேட் உங்களுக்கு சொல்கிறதுக்கு சரி ஓகே அந்த அடுத்த அப்டேட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஸ்பெஷல்லாம் கிடையாது நார்மலான ஒரு அப்டேட் தான் என்னதுன்னா இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறது மூணு பண்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டேக்காக விட்டுருக்கானுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் அப் ஏமெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த மா இது மாதிரியான லெஜண்டரி பண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க கண்டிப்பாக இந்த கோல்டு ராயிலோ டைமண்ட் ராயிலோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக விட மாட்டானுங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் ஏமெண்டில் தான் வரும் ஆயிரம் டைமண்ட் டாப் அப் பண்ணால் தான் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லுவானுங்க ஏன்னால் போன வாட்டியே இந்த பண்டில் இந்த அளவுக்கு தான் சொல்லியிருந்தானுங்க ஸோ மேபி இந்த வருஷம் அவனுங்களுக்கு நல்ல மனசு வந்து ஏதாவது குறைச்சி தரானுங்களா என்னன்றதை பார்க்கலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அண்ட் இந்த அப்டேட் யாராக இருக்கலாம் பிடிச்சிருக்கோம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா அண்ட் அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நானே டக்கு டக்குன்னு சொல்லிவிடுவோம் உங்களுக்கு ஸோ என்னது அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது வேறு புது ஆப்பாக இருக்கவே எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலப்பா ஸோ அதனால தான் ஒரு விஷயம் அண்டு எந்த அப்டேட் வந்தால் தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி இதில் காட்ட மாட்டானுங்க ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இதில் ஸோ வேறு எந்த ஒரு குறையும் கிடையாது இந்த ஆப்பில் சூப்பராக இருக்குது அண்ட் இந்த ஒரு கிரிக்கெட் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டைமண்ட் ராயிலே விட்றோண்டா எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய லெஜண்டரி பண்டில் போயிட்டு கிரிக்கெட் பண்டில் போயிட்டு டைமண்ட் ராயிலில் விடுறதுக்கெலாம் சாத்தியமாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு தெரியாதுப்பா பட் ஆனால் அவங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதை டைமண்ட் ராயிலேயே விட்றோம்டா உங்களுக்கு ஃபேவரட் பண்டில் மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் எப்படியோ வச்சுக்கோங்க ஆக்சுவலி ஒரு காஸ்ட்லியான ஒரு பண்டில் மாதிரி இது இதை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணிட்டானுங்க பட் ஒரு தேவையில்லாத ஒரு ஈவெண்ட்டில் விட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே கிடைக்காத மாதிரி ஆகிடுச்சா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைமண்ட் ராயிலில் உட்றதா முடிவு பண்ணியிருக்கானுங்க ஸோ டைமண்ட் ஆயிலில் உட்றதாக இருந்தாக்கா இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆகும் இது மாறுறதுக்கு ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆக்சுவலி இதெல்லாம் டைமண்ட் ராயில் உறவுறது தப்பு கிடையாது இது வந்து பார்த்திங்கனா இந்தியாவுடைய பழைய டி டுவெண்ட்டி ட்ரெஸ் ஓகேவா என்ன ப்ரோ பழைய டி டுவெண்ட்டு அப்படின்னு இப்போ தான் இந்த சீரிஸ்க்குலாம் வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டாங்களா ஸோ அதனால தான் பழைய ஜெர்சி இது டி ட்வெண்ட்டி ஜெர்சி ஏன்னா டி ட்வெண்ட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு கோடாக கொடுத்துருப்பாங்க அந்த ட்ரெஸ் தான் இந்த ஷர்ட்டு ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருப்பா அண்ட் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மினி ட்ரோன் இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை போயிட்டு இந்த எப்பயும் இந்த எப்படிலாம் இந்த மஷ்ரூம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி போயிட்டு நம்மளும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டாக்கா நமக்கு சப்போஸ் இப்போ கடைசி ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி ஜோனை ஓப்பன் பண்ணி விட்டோம்னு வைங்களேன் நம்மளை சுற்றி எந்த இடத்துல எனிமி வந்தாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சு கொடுத்துரும் ஸோ என்ன கேட்டாக்கா இதுதாங்க தரமான அப்டேட் எனக்கு இந்த அப்டேட்டும் இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஒரு கிரிக்கெட் அப்டேட்டும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எந்த அப்டேட் ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லவ் மக் கிரேட் பை சீ டுமாரோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ் எந்த சப்போர்ட்டும் தரல இது வரைக்கும் இந்த வீடியோக்கு தருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சொன்னால் ஓகே கைஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ லவி பாய் சி யூ டுமாரோ அண்ட் தன்ஸ் டடாபா பாய் ஃப்ரம் டீம் கே விஎஸ் பாய் கைஸ்